ஆர்ட்ஃபுல் ஆர்ட்ஸ் சேனல் பார்த்துட்ருக்க எல்லாருக்குமே வணக்கம். கடைசி நேரம், மதர்ஸ் டே செலிப்ரேஷனுக்கு நீங்கள் எதுவுமே ப்ரிப்பேர் பண்ணல அப்படின்னா கவலையப்படாதீங்க. இந்த மாதிரி சாட்டன் ரிப்பனை எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நான் பண்ணுற மாதிரியே பண்ணிங்கன்னா, சே இவ்வளோ தானே, இவ்வளோ சிம்பிளாக நம்ம கிஃப்ட் பண்ணிட்டோமே அப்படின்னு நீங்களே சூப்பராக ஃபீல் பண்ணி அம்மாவுக்கு கிஃப்ட்டை சீக்கிரம் கொடுத்துடலாம். இப்போ சாட்டின் ரிப்பனை நம்ம நல்லா லென்த்தியாக கட் பண்ணி எடுத்துகிட்டு அதை இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் மடிச்சிடணும். மடிக்கிறது பார்த்திங்கன்னா 1 இன்ச்சுக்கு மடிக்கிறோம். மடிச்சுட்டு ஒரு சாட்டின் ரிப்பனோட இன்னொரு சாட்டின் ரிப்பன் இந்த மாதிரி சேர்கிற மாதிரி ஒரு இன்டர்செக்டிங் பாயிண்ட்டில் அழகாக இப்படி ஃபியூஸ் பண்ணி நம்ம பர்ன் பண்ணி எடுத்துக்கிறோம். நீங்கள் இந்த இடத்துல ஃபியூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக கம் அப்ளை பண்ணலாம். கம்முன்னா நான் ஃபேப்ரிக் க்ளூலாம் சொல்ல மாட்டேன், ஜஸ்ட்டு நீங்கள் ஃபெவிபாண்ட் தான் யூஸ் பண்ணணும். அதுதான் இதுக்கு வந்து நீங்கள் நல்லா வந்து ஸ்ட்ராங்காக பாண்டாக இருக்கும். ஃபேப்ரிக் க்ளூலாம் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா ரொம்ப நேரம் ஆகும் காயறதுக்கு, அதனால் வேலை சீக்கிரம் ஆகாது. அதனால் எய்தர் இந்த மாதிரி நீங்கள் லைட்டர் யூஸ் பண்ணி பர்ன் பண்ணிடலாம். லைட்டர் இல்லாதவங்க கொஞ்சம் விளக்கு மாதிரி வீட்டில் நம்ம வச்சுருப்போம் இல்லையா, அகல் விளக்கு, அதில் வந்து நம்ம விளக்கேற்றிட்டு அதில் இந்த மாதிரி நீங்கள் பண்ணலாம். சாமி கேத்துற விளக்கெல்லாம் பண்ணிடாதீங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணணும்னா, இந்த சாட்டன் ரிப்பனை நம்ம இதே மாதிரியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே வந்து மடக்கிறோம், சரிங்களா? ஸோ அந்த மாதிரி ஃபோல்டு பண்ணுறோம், கரெக்டாக? ஸோ இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி ஃபோல்ட் பண்ணி இதை வந்து கீழ்ப்பக்கத்தில் மட்டும் நம்ம ஃபியூஸ் பண்ணுறோம். மேலே அப்படியே ஃப்ளோட்டிங்காக தான் விடுறோம். இப்போ இந்த மாதிரி மடிச்சுட்டு நம்ம கீழ்ப்பக்கத்தில் மட்டும் ஒவ்வொரு வாட்டியும் இந்த மாதிரி லைட்டர் வச்சு பண்ணிட்டால் நமக்கு அழகாக இந்த மாதிரி கிடச்சிடும். நெக்ஸ்ட்டு நம்ம இதை என்ன பண்ணணும் அப்படின்னா ரோல் பண்ண போகிறோம். ரோல் பண்ணும்போது பேஸ் ஈக்குவலாக ரோல் ஆகிற மாதிரி பாருங்கள். இல்லைனா ஃப்ளாருடைய பெட்டல்ஸ் எல்லாம் மேலேயும் கீழேயுமா இருக்கும், அதனால் ஈவனாக அப்படியே வந்து ரோல் ஆகிற மாதிரி இதை கொண்டு எடுத்துகிட்டு வாங்க. அப்போனா தான் இந்த ரோஸ் ரொம்ப அழகாக நமக்கு கிடைக்கும், சரியா? ஸோ இது அழகாக இந்த மாதிரி நான் ஃபுல்லாக ரோல் பண்ணிகிட்டே வரேன். இப்படி ரோல் பண்ணும்போது அந்த இடம் கொஞ்சம் கூட மாறாமல் அப்படியே ஒட்டியிருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ இதனுடைய பாட்டமில் நம்ம ஃபயர், அதாவது நெருப்பு காட்டி இதை வந்து அப்படியே அந்த பொசிஷன் பெட்டல்ஸ் எல்லாத்துலேயும் ஹோல்டில் வைக்கிறோம். இல்லை கம் கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம், சரியா? இது எதுக்குன்னா அந்த இதழ்கள் எல்லாம் மறுபடியும் நமக்கு பிஞ்சு வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த மாதிரி பண்ணிடுறோம். இல்லை நீங்கள் நூல் வச்சும் கட்டி தச்சும் எடுத்து முடிச்சிடலாம், எது வேணால் பண்ணலாம். இப்போ நெருப்பு யூஸ் பண்ண முடியாதுன்றவங்க சூயிங் த்ரெட், அதாவது ஊசி நூல் வச்சு இந்த மாதிரியும் நீங்கள் பண்ணி எடுக்கலாம், சரிங்களா? கம் யூஸ் பண்ணலாம், ஊசி நூல் யூஸ் பண்ணலாம், லைட்டர் யூஸ் பண்ணலாம், எது வேணால் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நான் ப்ரிப்பேர் பண்ணால் மற்ற ரோசஸையும் இப்போ உங்ககிட்ட காட்டிடுறேன். கலர் கலராக எல்லா சாட்டன் ரிப்பன்லையும் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஒவ்வொரு வாட்டி பண்ணும்போது ஒவ்வொரு மாதிரி அழகாக வந்தது, அதனால் நீங்கள் பண்ணி பாருங்கள், ரொம்ப ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் இந்த மாதிரி க்ரீன் கலர் சாட்டின் ரிப்பன் எடுத்துக்கோங்க. அது ஒரு 5-5 சென்டிமீட்டருக்கு எடுத்துகிட்டு ஷைனி லேயரை வந்து இன்சைடில் வச்சு, ஷைன் இல்லாத லேயர் இருக்கு இல்லையா, அதை வந்து நம்மளை ஃபேஸ் பண்ணுற மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ உள்பக்கம் ரெண்டுமே ஷைனி லேயராக இருக்கும். இப்போ லைட்டர் யூஸ் பண்ணி லைட்டாக அந்த கார்னரில் மட்டும் நம்ம இந்த மாதிரி பர்ன் பண்ணிக்கணும். கிட்டத்தட்ட ஒரு ரிப்பன் நம்ம எப்படி வந்து ஸ்கூலுக்கு தலைக்கு கட்டிட்டு போகிற ரிப்பன் இருக்கு இல்லையா முடிக்கே, அதை நம்ம பர்ன் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி தான் லைட்டாக பண்ணணும். இந்த மாதிரி பண்ணிங்கன்னா இதை வந்து நெக்ஸ்ட் நம்ம லீஃப் ஷேப்க்கு கட் பண்ணி எடுத்துக்கணும். இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுக்கும்போது நமக்கு ரொம்ப திக்னஸாக லீஃப் கிடைக்கும். யூஸ்வலாக சாட்டின் ரிப்பனில் நம்ம இந்த மாதிரி மெல்லிசான சாட்டின் ரிப்பன் எடுத்து லீஃப் பண்ண முடியாது. ஆனால் அந்த லீஃப் பிளேடோட அழகாக வரா மாதிரியே நம்ம என்ன பண்ணலான்னா இப்படி வந்து லீஃப் பண்ணிடலாம். இதை பார்த்திங்கன்னா அழகாக நமக்கு லீஃப் மாதிரியே உள்ள நடுவில் கிடைக்கும். அதனால் ஒரு நேச்சுரல் லீஃப் எஃபெக்ட் வேணும்னா இந்த மாதிரி நீங்கள் அழகாக பண்ணி எடுத்துடலாம். இதே மாதிரி நான் நிறைய பண்ணி எடுத்திருக்கேன். இதோ பாருங்கள் இவ்வளோ பண்ணியிருக்கேன். ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் எடுத்துக்கலாம். ரோஸ் ரெடி, லீஃப் ரெடி. இப்போது இந்த ரோஸ் பெட்டல்ஸோட சைட்ஸில் இந்த மாதிரி இந்த லீஃப் அட்டாச் பண்ணுறதுக்கு நான் சொன்ன மாதிரி நீங்கள் லைட்டர் யூஸ் பண்ணலாம், இல்லை கம் யூஸ் பண்ணிக்கலாம். கம் கூட யூஸ் பண்ணுங்கள், இல்லைனா சூயிங் த்ரெட் ஊசி நூல் இருந்துன்னா அதை வச்சு அப்படியே தச்சுடுங்க, சரியா? உங்களுக்கு எது வந்து ஈஸியாக இருக்கோ, எது உங்ககிட்ட அவைலபிளாக இருக்கோ அதை இந்த மாதிரி பண்ணி எடுத்து ஒவ்வொரு லீஃபாக நம்ம ஒட்டிடலாம். இப்போ எல்லாத்துக்கும் நான் இந்த மாதிரி லீவ்ஸை வந்து ஸ்டிச் பண்ணிட்டேன், ஸ்டிச்னா ஸ்டிக் பண்ணிட்டேன், ஓகேவா? ஸோ எல்லாத்துக்குமே இந்த மாதிரி பண்ணியாச்சு. ஸோ பிங்க் யூஸ் பண்ணியிருக்கோம், ஆரேஞ்ச், ப்ளூ பண்ணியிருக்கோம். நீங்கள் ஒரே கலர் கூட பண்ணலாம். ஒரே ஒரு சாட்டன் ரிப்பன் வாங்கி எய்தர் பிங்க், ஃபுல்லாக பிங்காக பண்ணியிருக்கலாம். இந்த மாதிரி நிறையா பண்ணணும் அவசியம் கிடையாது. இது பார்த்திங்கன்னா வேப்ப மரத்தினுடைய அந்த இலைகள் வர குச்சி இருக்கு இல்லையா, அந்த குச்சி. ஸோ இது நல்லா நமக்கு வளைந்து கொடுக்கும், அப்படியே உடையாது, நல்லா ரப்பர் மாதிரி நமக்கு கிடைக்கும். இதில் ஒரு 5 எடுத்துகிட்டு ஃபெவிபாண்டை இந்த மாதிரி அந்த காம்புகள் இருக்கிற இடம் இருக்கு இல்லையா, தண்டு இருக்கும் பார்த்திங்களா, அந்த இடத்துல இந்த மாதிரி வச்சுட்டு இதை அப்படியே நம்ம என்ன பண்ணுறோன்னா ட்விஸ்ட்டு பண்ணுறோம். ட்விஸ்ட் பண்ணும்போது இது அப்படியே கொஞ்சம் முறுக்காக அப்படியே முறுக்கி நமக்கு அழகாக வந்து கிடைக்கும்.
ஸோ ட்விஸ்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. நல்லா முறுக்கிட்டு அது நல்லா பைண்ட் ஆகணும். பைண்ட் ஆகிட்டு இந்த மாதிரி நான் பெண்ட் பண்ணுங்கள். பெண்ட் பண்ணிவிட்டு இன்னொரு கார்னர்லேயும் என்ன பண்ணுறீங்கன்னா அப்படியே ஃபெவிபாண்டை வந்து கொஞ்சம் அப்ளை பண்ணிக்கோங்க. அங்கங்கே அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணுறது எதுக்குன்னா கொஞ்சம் காஞ்சதுக்கப்புறம் இன்னும் ட்விஸ்ட் பண்ணிங்கன்னா அந்த இடம் வந்து அன்வைண்ட் ஆகாது. அதாவது அந்த திருப்பி அந்த இடத்து பொசிஷனுக்கு போயிடாது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி கோகோனட் ஷெல் எடுத்துக்கோங்க. ஈவனாக இருக்கிற மாதிரி ஒரு கோகோனட் ஷெல் எடுத்துகிட்டு அதில் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க இந்த நீம் ட்ரீனுடைய அந்த பார்க் இருக்கு இல்லையா, அதை குட்டியாக அந்த குச்சி பண்ணியிருக்கோம் இல்லையா, அதை இதில் ஸ்டிக் பண்ண போகிறோம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா நம்ம ரெண்டு பக்கமும் இந்த மாதிரி ஃபெவிபாண்ட் வந்து இதோட கார்னர்ஸில் இப்படி அப்ளை பண்ணிடுறோம், இந்த ஸ்டிக்கோட கார்னர்ஸில். இப்போ இதை நம்ம அப்படியே அழகாக பெண்ட் பண்ணி வளைச்சி இந்த கோகோனட் ஷெல்லில் ஒரு சின்ன பாஸ்கெட் மாதிரி பண்ணுறதுக்காக இப்படி எடுத்துகிட்டு வந்துடுறோம். இந்த பக்கம் இது சீக்கிரம் ஒட்டாது. அந்த காரணத்துக்காக அடிஷ்னலாக இதுக்கு நீங்கள் இந்த மாதிரி மாஸ்கிங் டேப் போடலாம், இல்லைனா செல்லோ டேப் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதை வந்து ஒரே ஒரு வாட்டி ஒட்டிடாதீங்க, ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி ஒட்டுங்க, அதுக்கப்புறமா திருப்பி மேலே இன்னொரு லேயர் ஆஃப் இதர் மாஸ்கிங் டேப் ஒரு செலட்டிக், ரெண்டுத்தில் எது வேணாலும் நீங்கள் இந்த மாதிரி ஒட்டிடலாம். ரெண்டு பக்கமும் இதே மாதிரி நீங்கள் ஒட்டிட்டிங்கன்னா இது நல்ல உங்களுக்கு ஸ்ட்ராங்காக ஒரு பாஸ்கெட் பிடிக்கிறதுக்கு எப்படி வருமோ அதே மாதிரியே கிடச்சிடும் சரியா. ஸோ ரெண்டு பக்கமும் இதே மாதிரியே பண்ணிவிடுங்க. ஸோ ரெண்டு தடவை மூணு தடவைன்னு ஓட்டுங்க, அப்போ தான் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். அதே மாதிரி அழுத்தி இந்த மாதிரி விடணும், அப்போ தான் அதை நல்லா அதை ஹோல்டு பண்ணி வச்சுடும் சரிங்களா. இப்போ ரெண்டு பக்கம் நம்ம பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம முக்கியமாக பண்ண போகிறது என்னென்னா, நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கே ரோசஸ் இருக்கு இல்லையா, அந்த ரோசஸ் எல்லாம் ஒன்று ஒன்றா எடுத்து இதில் நம்ம ஃபிட் பண்ண போகிறோம். அதுக்காக அதோட பொசிஷன்லேருந்து மாறாமல் இருக்கணும் இல்லையா, ஃபெவிபாண்டாக அதனால் இப்படி இந்த கோகோனட் ஷெல்க்கு உள் லேயரில் இந்த மாதிரி கொடுக்குறோம். அதே மாதிரியே நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க ரோசஸ் இருக்கு இல்லையா, அதுலேயும் சைட்ஸில் எந்த இடத்துல நம்ம ஒட்ட போகிறோமோ அந்த இடத்துல ஃபெவிபாண்ட் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். இதுவும் இப்போ ஃபெவிபாண்ட் ப்ராசஸ் முடிஞ்சிருச்சு, அடுத்து ரோஸ் எடுத்துடலாம். ரோஸ் எடுத்துகிட்டு அதனுடைய அந்த சைடில் நம்ம என்ன பண்ணுறோம், ஃபெவிபாண்டை இதில் அப்படி இந்த மாதிரி அப்ளை பண்ணுறோம். ஸோ தட் நமக்கு அந்த கோகோனட் ஷெல்க்கு உள்ள ஃப்ளார் அப்படியே ட்ரவுன் ஆகாமல் மேலேயே அப்படியே இருக்க மாதிரி இருக்கும். அந்த எஃபெக்ட்காக தான் இது. இருக்கிற எல்லா ஃப்ளார்ஸும் நீங்கள் அப்படியே அரேஞ்ச் பண்ணலாம் கொஞ்சம் ஃபெவிபாண்ட் யூஸ் பண்ணி. ஸோ எல்லாத்தையுமே நீங்கள் அழகாக எந்தெந்த இடத்துல எது இருக்கணும்னு பார்த்து ஒரு ஒரு கலராக வைங்க. நான் சொன்னேன் இல்லையா, நீங்கள் ஒரே கலரில் கூட பண்ணலாம். பிங்க்னா பிங்க் மட்டும், ஆரஞ்சுனா ஆரஞ்சு, எல்லாம் எல்லாம் மட்டும் உங்கள் அம்மாவோட ஃபேவரட் கலர் ஏதோ அந்த கலரில் பண்ணிவிடுங்க. நான் எல்லா கலர்லேயும் பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் மல்டி கலரில் உங்களுக்கு இந்த மாதிரி அழகாக பண்ணி காட்டியிருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இந்த மாதிரியே நம்ம இந்த ஃப்ளார்ஸை அழகாக கலர் காம்பினேஷன் பார்த்து இந்த மாதிரி அடுக்கி எடுத்துட்டோன்னா நம்மளுடைய அழகான கோகோனட் ஷெல் ரீயூஸ் ஐடியாவும் கிடச்சிருச்சு, ப்ளஸ் ஒரு அழகான க்யூட் பொக்கேயும் கிடச்சிருச்சு. இது அப்படியே கொடுத்துடலாம் அம்மாவுக்கு. நம்ம ஏதாவது மெசேஜ் அம்மாவுக்கு சொல்லணும் இல்லையா இந்த பெஸ்ட் டேயில், அதனால் நான் உங்களுக்கு டிஃபால்ட்டாக ஒரு மெசேஜ் கொடுக்குற மாதிரி இதில் இந்த மாதிரி ஒரு கார்டு எடுத்துக்கோங்க. இந்த குட்டி கார்டு எல்லாம் பேப்பர் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதுக்கு பார்டர் இந்த மாதிரி பிளாக் கொடுத்துட்டு அதில் இந்த மாதிரி சுழித்து MOM அப்படின்னு மாம்னு எழுதிடுங்க. எழுதிட்டு மேலே பார்த்தீங்கன்னா தேங்க்யூ அப்படின்னு எழுதுங்க. இதில் வந்து நீங்கள் ஹாப்பி மதர்ஸ் டே எழுதலாம், தேங்க்யூ மாம் அப்படின்னு எழுதலாம், தேங்க்ஸ் ஏஞ்சல், இந்த மாதிரி என்ன வாக்கியம் நீங்கள் எழுதணும்னு ஆசைப்பட்றீங்களோ அதில் எழுதிட்டு இந்த மாதிரி ஒரு டிசைனும் நீங்கள் போட்டுடலாம். போட்டுட்டு இதில் நம்ம இன்னும் முக்கியமான விஷயம் என்ன பண்ண போகிறோம், இது ஒரு ஸ்டிக்கர் மாதிரி நம்ம பண்ணணும்னு நினைக்கிறேன். அதனால் ஃபஸ்ட் இதுக்கு இந்த மாதிரி பிளாக் கலரில் பார்டர் கொடுத்துட்டு செல்லோ டேப்பை எடுத்து நம்ம என்ன பண்ணுறோன்னா இதில் அப்படியே வச்சிடுறோம். வச்சுட்டு சிசர் எடுத்துகிட்டு இதை ரவுண்ட் ஷேப்புக்கு அப்படியே கட் பண்ணிடுறோம். கட் பண்ணிட்டோம்னா நம்மளுடைய ஸ்டிக்கர் ரொம்ப அழகாக ரெடி ஆகிடும். அதுக்கப்புறமா இந்த ஸ்டிக்கரை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன் இந்த பாஸ்கெட் இருக்கு இல்லையா, இந்த ஃப்ளாரல் பாஸ்கெட் ஆர் பொக்கே, இதை நம்ம எடுத்துகிட்டு இதுக்கு பேக் சைடில் என்ன பண்ணுறீங்கன்னா டபுள் டேப்பர் மாதிரி நம்ம செலோஃபன் டேப்லேயே பண்ணிடுறோம். பண்ணிவிட்டு இதை இந்த கோகோனட் பாஸ்கெட்டில் நம்ம அழகாக இப்படி மேலே ஒட்டிடுறோம். ஒட்டிட்டோம்னா மதர்ஸ் டேக்கு லாஸ்ட் மினிட்ல கூட ப்ரிப்பேர் பண்ணுற இந்த அழகான க்யூட்டான கிஃப்ட் அப்படின்றது ரெடி ஆகிடும். இதுக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணலாம்னா சாக்லேட் ஃபில் பண்ணிடலாம், இல்லை இதில் நீங்கள் அம்மாவுக்கு ஏதாவது ஒரு பரிசு பொருள் வைக்கணும்னா வச்சுட்டு இந்த ரோசஸ் எல்லாம் நான் சொன்னேன் ஃபெவிபாண்ட் போட்டி ஒட்டுறது அந்த மாதிரி ஒட்டாமல் அப்படியே ஃப்ளோட்டிங்கில் வச்சுட்டு அம்மா இந்த பூவெல்லாம் எடுத்துகிட்டு பாருங்கம்மா உள்ள கிஃப்ட் வச்சுருக்கம்மா அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஸோ ரொம்ப அழகாக இருக்கும். இது உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். எல்லா அம்மாக்களுக்கும் என்னுடைய மதர்ஸ் டே விஷஸ். ஹாப்பி மதர்ஸ் டே.